நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்லாம் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுவை திருமூடி சேதுராமன் நகரை சேர்ந்தவர் தான் மஞ்சுநாத் வயது அறுபத்தி மூணு இவரோட தொழிலதிபர் இவர் புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு பியூட்டி பார்லருக்கு அடிக்கடி செல்வது வழக்கம் அப்போது பியூட்டி பார்லர் உரிமையாளரான தட்டஞ்சாவடி வீமன் நகரை சேர்ந்த விஜயகுமாருடன் மஞ்சுநாத்துக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி வந்தனர் இந்நிலையில் தான் உதயகுமார் செல்போனில் பேசிய மஞ்சுநாத்தை முதலியார் பேட்டையில் உள்ள ஒரு பியூட்டி பார்லர் தொடங்க இருப்பதாகவும் அங்கு வருமாறும் அழைத்துள்ளார் அங்கு மஞ்சுநாத் சென்றபோது அவரை உதயகுமார் ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மஞ்சுநாத்தை உதயகுமார் மற்றும் ஒரு பெண் உள்பட மூன்று பேர் சேர்ந்து பணம் கேட்டு மிரட்டி அடித்து உதைத்துள்ளனர் மேலும் மஞ்சுநாத்திடம் இருந்த செல்போனையும் பறித்து அவர்கள் அந்த செல்போன் மூலமாக மஞ்சுநாத்தின் வங்கி கணக்கில் இருந்த ஐந்து லட்சத்தை தங்களது வங்கி கணக்குக்கு மாற்றிக் கொண்டனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மஞ்சுநாத் சிகிச்சை பெற்ற பின்னர் உறவினர் உதவியுடன் இது குறித்து முதலியார்பேட்டை போலீசில் புகார் செய்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டரான செந்தில்குமார் சப் இன்ஸ்பெக்டரான வீரபத்திரசாமி தமிழரசன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் உதயகுமார் அவரது மனைவியான பிரேமா நண்பரான கார்த்திகேயன் ஆகியோர் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சேலத்தில் பதுங்கியிருந்த மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு திருக்கிடும் தாள்களும் வெளியானது உதயகுமார் நடத்தி வந்த பியூட்டி பார்லரை அவரது மனைவியான தான் கவனித்து வந்துள்ளார் மஞ்சுநாத் அடிக்கடி இந்த பியூட்டி பார்லருக்கு வருவது வழக்கம் அப்போது பிரேமாவை மஞ்சுநாத்துடன் பழகிவிட்டார் பின்னர் இருவருமே நெருக்கமாக இருந்ததை உதயகுமார் படமும் எடுத்துள்ளார் அந்த ஆபாச படத்தை காட்டிதான் மஞ்சுநாத்திடம் உதயகுமார் பணம் பறிக்க முயற்சித்தார் தான் அவரை முதலியார்பேட்டை வீட்டிற்கும் வளவளித்தார் பணம் தரவில்லை என்றால் ஆபாச படத்தை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டினார் ஆனாலும் மஞ்சுநாத் பணத்தை கொடுக்கவில்லை எனவே அவரை தாக்கி மொபைல் போன் ஆப் மூலமாக ஐந்து லட்சத்தை இரண்டு வங்கிகளில் இருந்த தங்களுடைய கணக்குகளுக்கு மாற்றியுள்ளனர் கைதான மூன்று பேரிடமும் போலீசார் போலீஸ் சுப்ரண்டான ஜித்தன் இன்ஸ்பெக்டரான செந்தில்குமார் ஆகியோர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் அவர்கள் பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் செல்போன் மற்றும் மஞ்சுநாத்திடம் இருந்து பறித்த பணத்தில் நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது